உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ், உருது, மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன், இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113. எல்லாமே சமம் அப்படின்னு சொல்ற ஆளுங்க நீங்க. இப்போ உங்க இதுலயும் உருது பேசுறவங்க, தமிழ் பேசுறவங்க, லெபை பட்டாணின்னு இருக்காங்களா பாய், அவங்களாம் எப்படி பாய்? அப்ப நீங்களும் ஒரு மாதிரி பிரிட்ஜ் தானே போய் பாக்குறீங்க? அதாவது பாலா, முஸ்லீம்ஸை பொறுத்த வரைக்கும் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க கிடையாது. அதுவே ஜாதி பாக்குறவங்கள்ட்ட வந்து, அதாவது அடிமட்ட ஜாதியில இருக்கவங்க தெருக்குள்ள போறாங்க அப்படின்னா அவங்க வந்து செருப்பு போடாம தான் போகணும் அப்படின்னு சொல்லி உயர்ந்தவங்க சொல்லுவாங்க. ஆனா முஸ்லீம்ஸ்லாம் அப்படி கிடையவே கிடையாது. எப்பயுமே இப்ப நான் தொழுக போறேன் அப்படின்னா என் பக்கத்துல இருக்க ஒரு பணக்காரரா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் அவர் பக்கத்துல சேர்ந்து தான் நிக்கணும். இன்னமும் நாங்க வெள்ளிக்கிழமை தொழுக போகும்போது எனக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு அமெரிக்கன் ரெசிடென்ட்டே வந்தாலுமே அவர் வந்து பின்னாடி வந்ததுக்காக பின்னாடி வருஷம் தான் நிக்கணும், நான் முன்னாடி வருஷம் தான் நிக்கணும். இது மாதிரி நாங்க எல்லாருமே சமமா இருப்போம். எங்கள்கிட்ட வந்து இவங்க உயர்ந்தவங்க இவங்க தாழ்ந்தவங்க அப்படிங்கிற பாகுபாடு என்னைக்குமே நாங்க பார்க்க மாட்டோம். இன்னமும் கீழ் ஜாதிக்காரங்க தண்ணி குடிச்சிட்டு வச்சா உயர் ஜாதிக்காரங்க தீட்டுன்னு சொல்லிட்டு குடிக்கவே மாட்டாங்க தண்ணியை. இன்னும் கோயிலுக்குள்ள போகும்போது இங்க வந்து உயர்ந்தவங்க மட்டும்தான் வரணும், தாழ்ந்தவங்களாம் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி கோயிலுக்குள்ளேயே கீழ் ஜாதிக்காரங்களை விடவே மாட்டாங்க. ஆனா பள்ளிவாசல் அப்படி யாருமே கிடையாது. பணக்காரங்க, ஏழை, கருப்பு, வெள்ளையர் எல்லாருமே சமமா தான் நடத்தப்படுவாங்க. இப்போ உங்களுக்கு எல்லாம் புரியுதா பாலா? அஸ்லாம் வலைக்கும் இர்ஃபான். வலைக்கும் சலாம். என்ன பாலா கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை பாய், முஸ்லீம்ஸ்ல நம்மளும் ஜாதி பாக்குறோம் அப்படின்னு சொல்லி நடத்திட்டு இருக்காங்க. லப் பை பட்டானின்னு சொல்லி சொல்றவங்க அதான் அவங்களும் ஜாதி நினைச்சிட்டாங்க. அதான் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். இல்ல பாலா, ஆக்சுவலா முஸ்லீம்ல உள்ள பிரிவுகள்லாம் ஜாதி கிடையாது. ஆக்சுவலா ஜாதினா என்ன? பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தவங்க உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்னு பிரிக்கிறது தான் ஜாதி. ஆனால் இஸ்லாம்லாம் அப்படி கிடையாது. இப்போ முஸ்லீம்களே சில பிரிவுகள் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஆனால் இப்போ நான் ஒரு முஸ்லீமாக இருந்து இந்த பிரிவுலேருந்து நான் இந்த பிரிவுக்கு மாறிக்கலாம், நான் வேணும்னு நினச்சா மாற முடியும். ஆனால் ஜாதியில் இருக்கிறவங்க தாழ்ந்த ஜாதியிலேருந்து உயர் ஜாதி மாற முடியுமா? முடியாது. ஸோ வந்து இஸ்லாமில் உள்ள பிரிவுகள்லாம் சும்மா சின்ன சின்ன விஷயங்கள் தான், அதில் வந்து உயர்வு தாழ்வு கிடையாது. இன்னும் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு கருப்பர் வெள்ளையரோட சிறந்தவரும் இல்லை, ஒரு வெள்ளையர் கருப்பரோட சிறந்தவரும் இல்லை, ஒரு அரபியர் அரபியர் அல்லாதவரோட சிறந்தவரும் இல்லை, ஒரு அரபி அல்லாதவர் அரபியரோட சிறந்தவரும் இல்லை. உங்களில் சிறந்தவர் இறைவனிடத்தில் இறையச்சத்தை கொண்டே முடிவு செய்யப்படுகிறார்னு. ஸோ நம்மள அல்லாஹ்க்கு யார் மிக விருப்பமானவங்கன்னா நம்மளுடைய செய்யக்கூடிய நல்ல செயல்கள் மூலமாக தான் இறைவன் வந்து யார் பெருசு யார் கீழேன்னு சூஸ் பண்ணுறேன். அதனால் பிறப்பின் அடிப்படையில் நீ கருப்பாக பிறன்ட்ட, நீ வெள்ளையாக பிறன்ட்ட, நீ அரபிக்காரனாக பிறன்ட்ட, நீ இங்கிலீஷ்காரனாக பிறன்ட்ட, நீ வந்து ஹிந்திக்காரனாக பிறன்ட்டேன்னு அவங்களுக்கு தூக்கி சொர்க்கத்தெல்லாம் கொடுக்க மாட்டான். ஸோ அதுதான் இஸ்லாமோட நிலைப்பாடு. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சா பாலா? ஆ, புரிஞ்சிருச்சு இர்ஃபான் பாய். இன்னமும் தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்த தந்தை பெரியார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒருத்தர் 5 மணிக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரு அப்படின்னா 5:10 அவர்கிட்ட வந்து எல்லா தீண்டாமையும் ஒழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ தீண்டாமை ஒழிக்கிறதுக்கு இஸ்லாமே சிறந்த மருந்து.